Hi guys, welcome back to my channel. Na ungu Saranya. So in the video la pathinga appadina or affordable Valentine's Day glow up cum getready with me da ungakitta share panna poren. So in the video la pathinga appadina vandha indha or special day kana or skin prep eppadi pannalam appadina adhe pole vandha or simple ana romba subtle ana or makeup look vandha ungakitta share panna poren. So video start pandradhukku munadi or koti reminder channel ku neenga enna subscribe pannala appadina please take a moment subscribe pannidunga subscribe pandrappa pakkathula irukka bell button ayum click pannidunga so appo na video post pannana engalukku notification varum neenga udane ee video paakalam so idukku mela yen delay pannuvane let's get into the video. So first step pathinga appadina face wash thaan. Face wash ku na iniki use panna poradhu WOW skin size oda apple cider vinegar foaming face wash. Na idu last 1 month ah na use pannirruken. Enakku idu romba pidichirukku. Idhila enakku romba romba pidicha vishayam pathinga appadina indha brush head thaan. So idu pathinga appadina unga face nalla deep clean pandradhukku unga pores ellame vandittu in depth vandittu clean pandradhukku romba helpful ah irukku. So makeup vandittu na every day use pandradhunala pathinga appadina vandittu in face நல்லா க்ளீன் பண்றதுக்கும் எந்த ஒரு மேக்கப்போட ரெசிடியூ இல்லாம இருக்குிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதிலாம வந்துட்டு உங்க ஸ்கின் வந்துட்டு இது dry out பண்றது கிடையாது. வாஷ் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா first வந்துட்டு நான் வாட்டர் ஸ்பிரிங்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்து வந்துட்டு இந்த கேப் ரிமூவ் பண்ணிட்டு பிரஸ் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு ஃபோம் வரும். சோ இதோட ஸ்மெல்லும் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. சோ அவ்வளவுதான். நீங்க வந்துட்டு ரப் பண்ண வேண்டியதுதான். இந்த brush பாத்தீங்க அப்படினா வந்துட்டு ஸ்டிஃபாவும் இருக்கு சாஃப்டாவும் இருக்கு. சோ உங்களுக்கு black heads white heads problem ரொம்ப இருக்கு அப்படினா வந்துட்டு நீங்க இங்க நோஸ்ல வந்துட்டு நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. சோ இந்த ஸ்க்ரப்பிங் மோஷன்லயே பாத்தீங்க அப்படினா வந்துட்டு உங்களுக்கு black heads வந்துட்டு உங்களுக்கு ரிமூவ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ போர் ஏரியால வந்துட்டு நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. So இதே பாத்தீங்க அப்படினா எவ்ரி டேக்கு உங்களுக்கு ஒரு மைல்ட் ஸ்க்ரப்பாவும் ஆக்ட் பண்ணுது இந்த பிரிசல்ஸ். சோ நான் ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு வந்தறேன். சோ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். நம்மளோட ஸ்டெப் 2 பாத்தீங்க அப்படினா एक्चुअली வந்துட்டு ஸ்க்ரப் பண்ணனும். நான் एक्चुअली பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்க்ரப்பியும் மாஸ்கையும் வந்துட்டு கம்பைன் பண்ண போறேன். இன்னைக்கு வந்துட்டு Garnier oda pure clay mask na vandute use panna poren. So idu vandute the red variant idhila pathinga appadina or mild beads scrubbing beads irukku. So adnala vandute na inikku separate ah scrub edum use pannala. So indha mask e na use pandren. Use pannite remove pandrappa neenga vandute ipdi wash pandradhiley vandute ungalku or mild scrubbing motion vandute complete airum. So adnala na inikku separate ah scrub use pannala. Neenga vandute scrub koda neenga use pannikalam vera mask use pandreenga appadina. So idha neenga na use panna poren. So idha na பண்ணிக்கிறேன். இதுல பாத்தீங்க அப்படினா டைனி டைனி பீட்ஸ் இருக்கும். பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு ஒரு மைல்ட் ஸ்க்ரப்பாவும் ஆட் பண்ணிடும். ட்ரை பண்ணல அப்படினா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சோ இது என்னோட ரொம்ப ஃபேவரட்டான மாஸ்க். சோ வீக்லி ஒன்ஸ் அது நான் அதை யூஸ் பண்ணுவேன். சோ அந்த மாஸ்க் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படினா நீங்க தனியா ஸ்க்ரப் பண்ணனும்ங்கற அவசியம் இல்ல. 10 minutes கழிச்சு நான் அதை வாஷ் பண்ணிட்டு உங்களுக்கு பார்க்கறேன். சோ ஃபேஸ் வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டேன். சோ அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படினா நான் ஃபேஷியல் ஹேர் வந்துட்டு ரிமூவ் பண்ண போறேன். அதேபோல வந்துட்டு ஐப்ரோஸையும் வந்துட்டு ஷேப் பண்ண போறேன். நான் எப்பவுமே வந்துட்டு ஸ்க்ரப் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் வந்துட்டு ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணுவேன். நான் இன்னைக்கு யூஸ் பண்ண போறது பாத்தீங்க அப்படினா இந்த மாதிரி ஒரு ட்ரிம்மர் யூஸ் பண்ணினா நான் ரிமூவ் பண்ண போறேன். நீங்க வந்து நார்மல் ரேசர்ஸ் இருக்குல்லையா சோ இந்த மாதிரி ரேசர்ஸ் யூஸ் பண்ணி கூட நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்ல உங்களோட பிரெஃபரபிள் மெத்தட் யூஸ் பண்ணினா உங்க ஃபேஷியல் ஹேர் வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கோங்க. சோ இப்போ வந்துட்டு ஃபேஷியல் ஹேரை வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டேன். ஐப்ரோஸையும் வந்துட்டு க்ரூம் பண்ணிட்டேன். சோ நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்க அப்படினா ஃபேஸை வந்துட்டு நல்லா வைப் ஆஃப் பண்ணிக்கிறேன். சோ இதுவும் வந்துட்டு ரெஸ்டியூ இருக்க கூடாதுன்னு. அதுக்கு அடுத்து வந்துட்டு மாய்ஸ்சரைஸ் பண்ண போறேன். நான் இன்னைக்கு யூஸ் பண்ண போற மாய்ஸ்சரைசர் பாத்தீங்க அப்படினா பான்ஸோட சூப்பர் லைட் ஜெல் ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர். சோ இதுதான் நான் யூஸ் பண்ண போறேன். சோ இப்போ நான் ரீசன்ட்டா யூஸ் பண்ணிட்டு இருக்க மாய்ஸ்சரைசர் பாத்தீங்கன்னா இதுதான். எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஒரு ஜெல் லைக் கன்சிஸ்டன்சி வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் ஸ்கின்க்கு பாத்தீங்க அப்படினா ரொம்ப சூப்பர்பா செட் ஆகுது. பெனித் தி மேக்கப்பும் பாத்தீங்க அப்படினா வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்க அப்படினா சீரம் அப்ளை பண்ண போறேன். நான் ரீசன்ட்டா ட்ரை பண்ணிட்டு இருக்க சீரம் பாத்தீங்க அப்படினா மாமா அர்த்தோட ஸ்கின் இலுமினேட் ஃபேஸ் சீரம் வித் விட்டமின் சி அண்ட் டர்மரிக். சோ இதுதான் அந்த ஃபேஸ் சீரம். சோ இதெல்லாம் வந்துட்டு நான் ரீசன்ட்டா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சோ இது கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் 1 பம்ப் போதும் உங்களுக்கு. இன்னொரு அமேசிங்கான glow கொடுக்குது. சோ என்னோட acne scars எல்லாம் இருக்கு. சோ இதெல்லாம் வந்துட்டு fade off ஆகுது அப்படினு பாத்துட்டு இருக்கேன். So far இந்த சிரம் வந்துட்டு எனக்கு பிடிச்சிருக்கு. பாஸ்ட் ஒரு 1 வீக்கா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு மேஜரா எதுவும் ஒன்னும் ஸ்கார்ஸ் ஃபேட் ஆஃப் ஆகுற மாதிரி டிஃபரன்ஸ் தெரியல. சோ நான் உங்களுக்கு செக் பண்ணிட்டு சொல்றேன். ஆனா வந்துட்டு நல்ல ஒரு க்ளோ கொடுக்குது. ஸ்கினி வந்துட்டு நல்லா பிளம்ப் அப் பண்ணுது. நல்ல மாய்ஸ்சரைஸ் பண்ணுது. சோ செக் பண்ணிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். கேர் எல்லாம் முடிச்சிட்டோம். சோ ஸ்கின்னா வந்துட்டு நம்ம ஃபேஸ்ல இருக்கிறது மட்டும் தான் ஸ்கின் கிடையாது. சோ நம்ம கையில இருக்கிறது எல்லாமே ஸ்கின் தான். அதையும் வந்துட்டு நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் பாடி லோஷன் எது யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா வாவ் ஒரு பாடி லோஷன் தான் யூஸ் பண்ண போறேன். சோ இதுல ஷியா பட்டரும் இருக்கு, கொக்கோ பட்டரும் இருக்கு. சோ என்னோட ஸ்கின் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ரொம்ப ட்ரையா இருக்கு கையில எல்லாம். சோ அதனால வந்துட்டு அதையும் வந்துட்டு நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கலாம். இதோட ஸ்மெல் வந்துட்டு ரொம்ப சூப்பர்பா இருக்கு. நம்ம ஹேண்ட்ஸும் வந்துட்டு மாய்ஸ்சரைஸ்டா இருக்கு. பை தி வே வந்துட்டு நான் நெயில்ஸையும் வந்துட்டு முன்னாடியே வந்துட்டு ப்ரெப் பண்ணிட்டேன். ஸோ நெயில்ஸ் ட்ரிம் பண்ணிட்டு கியூட்டிகல்ஸை ட்ரிம் பண்ணிட்டு எல்லாம் பண்ணி நெயில் பாலிஷும் அப்ளை பண்ணிட்டேன். நான் யூஸ் பண்ண நெயில் பாலிஷ் பார்த்தீங்க அப்படின்னா நான் நெயில் ட்ரெண்ட்ஸோட காரல் பிங்க். ஸோ இதுதான் வந்துட்டு நான் இன்னைக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் நெயில் பாலிஷ். இப்போ நம்ம ஸ்கின் கேர் எல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது வந்துட்டு ஒரு மினிமல் மேக்கப் வந்துட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஸோ நான் இன்னைக்கு வந்துட்டு கன்சீலர் மட்டும்தான் யூஸ் பண்ண போறேன். நீங்க வேணும் அப்படின்னா வந்துட்டு ஃபவுண்டேஷன் கூட அப்ளை பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் கன்சீலர் மட்டும் நான் இன்னைக்கு யூஸ் பண்ண போறேன். ஸோ ரொம்ப கேக்டப்பா இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்களோட ப்ராப்ளமேட்டிக் ஏரியா எங்கெங்கயோ அங்கெல்லாம் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்தது இங்க இருக்க இந்த பிக்மெண்டேஷனுக்கு ஸோ அவங்கவுங்களோட ப்ராப்ளமேட்டிக் ஏரியா இருக்கும் இல்லையா, ஸோ அங்கே எல்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் தாராளமாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்துட்டு நான் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண போறது இல்லை. ஸோ அதனால இது மட்டும்தான் நம்மளோட பேஸா இருக்க போது. ப்ரஷ் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு எக்ஸஸா இருக்கிறத வந்துட்டு ஃபேஸ் ஃபுல்லா அப்படியே அப்ளை பண்ணிடுங்க. அதே போல நெக்குக்கும் வந்துட்டு லைட்டா கொண்டு வந்துருங்க. ஸோ தட் உங்களுக்கு எதுவும் டிஃபரன்ஸ் தெரியாம இருக்கு. ஸோ இதுல பாருங்க கன்சீலர் மட்டும்தான் அப்ளை பண்ணிருக்கேன். ஸோ இந்த சைடுக்கும் நல்ல ஒரு டிஃபரன்ஸ் தெரியுது. கன்சீலர் நல்லா பிளெண்ட் பண்ணிட்டேன். ஸோ லைட்டா வந்துட்டு இன்னும் ஸ்கார்ஸ் விசிபிளா தான் இருக்கு. ஸோ எனக்கு இது ஓகே. சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு ஃபுல் கவரேஜ் வேணும் அப்படின்னா தாராளமா நீங்க ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. வந்துட்டு நம்மளோட கன்சீலர் இல்ல உங்களோட ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா உங்களோட பேஸை வந்துட்டு மறக்காம செட் பண்ணணும். ஸோ கிரீஸ் ஆயிடக்கூடாது. அதனால வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமா எல்லாருக்குமே கிரீஸ் ஆகுறது பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அண்டர் ஐஸ்ல கிரீஸ் ஆகும். அதே போல வந்துட்டு ஐலிட்ஸ்ல நீங்க தாராளமா பாக்கலாம். நிறைய பேரோட ஐலிட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கிரீஸ் ஆயிருக்கும். அதே போல வந்துட்டு ஜாஸ்தி நம்ம பேசிட்டு இருப்போம் சிரிச்சிட்டு இருப்போம் அப்படின்னா வந்துட்டு நம்மளோட ஸ்மைல் லைன்ஸ் ஸோ இப்படி வாயில இந்த கெஸ்டர்ஸ் காமிக்கிறதுனால இங்க எல்லாமும் வந்துட்டு நம்மளோட ஃபவுண்டேஷன் வந்துட்டு கிரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால மறக்காம வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. கூட உங்க காம்பாக்டும் வந்துட்டு நீங்க எடுத்துட்டு போய்க்கோங்க. டச் அப்ஸ் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கிரீசிங் ஆகக்கூடாது அப்படின்னா வந்துட்டு அதுக்கு ஒரு பெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்க லூஸ் பவுடர் யூஸ் பண்ணலாம். பவுடர் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்க பேஸ வந்துட்டு நல்லா டீப் இன் செட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். லாங் லாஸ்டிங்காவும் இருக்கும். கிரீசிங் ஆகவே ஆகாது. சோ நீங்க நிறைய பவுடர் யூஸ் பண்ணணும்னு இல்லை. ரொம்ப லைட் ஹேண்டடா நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னாலே போதும். ஸோ ட்ரை ஸ்கின் பீப்புள்லாம் வந்துட்டு லூஸ் பவுடர் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ உங்க ஸ்கின் வந்துட்டு இன்னும் ட்ரை டவுன் ஆயிடும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஸோ நீங்க எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் பவுடர் யூஸ் பண்றீங்க அப்படிங்கறத பொறுத்து தான் இருக்கு. ஸோ நான் வந்துட்டு என்னோட பேஸை வந்துட்டு நல்லா செட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நான் பிளஷ் அப்ளை பண்ண போறேன். இன்னைக்கு நான் யூஸ் பண்ண போறது பாத்தீங்க அப்படின்னா சிவானாவோட பிளஷ் பேலட் தான் நான் யூஸ் பண்ண போறேன். இந்த ஷேடும் இந்த ஷேடும் மிக்ஸ் பண்ணின்னு நான் அப்ளை பண்ண போறேன். இன்னைக்கு வந்துட்டு நீங்க போட் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பிளஷ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனால நான் கொஞ்சம் ஜாஸ்தி அப்ளை பண்ண மாதிரி கூட அப்ளை பண்ற மாதிரி கூட உங்களுக்கு இருக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ரிமைனிங் இருக்கிறத பார்த்தீங்க அப்படின்னா லைட்டா உங்க நோஸ்லயும் வந்துட்டு நீங்க டஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் ஒரு பிங்கி க்ளோ வந்துட்டு ஓவராலா உங்க ஃபேஸ்ல இருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் chiseled up look வேணும் வந்துட்டு கொஞ்சம் cheekbone defined ah iruknom the double chin la vandute hide pananum appdi nenachina neenga vandute contour pannalam na idhula irukka idhe shade use pannina contour panaporen so romba slight ah so ena vandute pictures la edupom vandute konjam defined ah irundha nalla irukum so nammaloda double chin la vandute nama hide pannidala so slight ah dhaan so in depth contouring la pannala so romba slight ah This is optional. Suppose you have a forehead, so that's why you can கம்மி பண்ணனும் சோ இதெல்லாம் வந்துட்டு உங்களோட லைக்கிங்க்கு தகுந்த மாதிரி வந்துட்டு நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அடுத்து லைட்டா என்னோட நோஸையும் வந்துட்டு நான் இது பண்றேன் So, the putti mukkiyum konja longa irukka mari pannalam so that's it nammaloda base vandute complete aichu adutha vandute eyebrows fill panna poren so eyebrows ku pathinga appadina and Maybelline oda Fashion Brow Duo Shaper da na enak use panna poren side indha mari oru pencil tip irukum indha side pathinga appadina vandute ungalku powder irukku neenga fill pandradhukku so idha da use pannina enoda eyebrows enike fill panna poren So next வந்துட்டு நம்ம ஐ மேக்கப் க்கு போலாம் சோ ஐ மேக்கப் பாத்தீங்க அப்படினா ரொம்ப ரொம்ப சிம்பிளா சட்டலா தான் இருக்கு போறது பாத்தீங்க அப்படினா Wet and Wild ஓட ஐஷேடோ palette இந்த வேரியன்ட் பாத்தீங்க அப்படினா ரோஸ் in the air transition color நான் யூஸ் பண்ண போறேன் பாத்தீங்க அப்படினா இதுல ஒரு gold shade இருக்கு shimmery shade இத வந்துட்டு eyelidsல அப்ளை பண்ண போறேன் Just a wash of color, like a definition opening. Kajal apply panna poren lower lash line la. Na use pandra kajal pathinga appadina Nykaa oda kajal. So kajal pathinga appadina idhula or dark brown irukku leya. So adha use pannina smudge panna poren. So that's it vandha eye makeup அடுத்து பாத்தீங்க அப்படினா mascara apply பண்ண போறேன் first வந்துட்டு eyelash curl பண்ணிக்கிறேன் யூஸ் பண்ண போற mascara இதுதான் So next step பாத்தீங்க அப்படினா என்னோட ஃபேவரட் ஆன ஸ்டெப் ஹைலைட்டர் அப்ளை பண்ண போறேன். நான் யூஸ் பண்ற ஹைலைட்டர் பாத்தீங்க அப்படினா Makeup Revolution ஓட Pro Illuminate ஹைலைட்டர். ரொம்ப ரொம்ப சூப்பர்பான ஹைலைட்டர். சோ across skin tones வந்துட்டு இது ரொம்ப சூப்பர்பா இருக்கும். சோ கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பாருங்க. சோ ஒரு சட்டில் glow-ல இருந்து ஒரு blinding glow வரைக்கும் நீங்க இத தாராளமா build up பண்ணலாம். அடுத்து வந்துட்டு உங்களுக்கு textures இருக்கு. எது வந்துட்டு என்னோட pores எல்லாம் என்ஹான்ஸ் பண்ணி காமிக்குமானா இது காமிக்கவே சோ ரொம்ப ரொம்ப சூப்பரான ஹைலைட்டர் ஃபைனல் ஸ்டெப்க்கு வந்துட்டோம் நான் இன்னைக்கு யூஸ் பண்ண போற லிப்ஸ்டிக் பாத்தீங்க அப்படினா ஸ்டேக் வெக்ரியோட லிப் கிரையான் இந்த ஷேட் வந்துட்டு 5 இத வந்துட்டு அந்த கலர் ரொம்ப ரொம்ப சூப்பரான கலர் அது லாங் லாஸ்டிங்காவும் இருக்கும் ஒரு 4-5 hours வந்துட்டு தாராளமா உங்க லிப்ஸ்ல இருக்கும் அதுலமா வந்துட்டு இது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்ட்டபிளான ஒரு மேட் ஃபார்முலா உங்க லிப்ஸ் வந்துட்டு dry பண்ணாது சோ ரீஅப்ளிகேஷனும் பாத்தீங்க அப்படினா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் சோ அதனால நான் இத யூஸ் பண்ணேன் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தறேன் that's it guys நான் actually பாத்தீங்க அப்படினா இந்த இயரிங்க்கு மேட்ச் பண்ணனும் அப்படினா நான் Dress choose பண்ணேன் So, I recently bought street shopping for 20 rupees. So, I bought a rose mari. I a black color crystal. So, I choose match this dress. So, the earring is very So, that's it guys. So, very affordable or glow up. Come or get ready with me for Valentine's Day. Share it. Simple makeup look அதே இல்லாம வந்துட்டு உங்க skin prep பாத்தீங்க அப்படினா இந்த special day க்கு எப்படி நீங்க prepare பண்ணலாம் அப்படிங்கறதையும் ஷேர் பண்ணிருக்கேன் சோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படினு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது அப்படினா மறக்காம லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலுக்கு நீங்க இன்னும் subscribe பண்ணல அப்படினா please click subscribe பண்ணிடுங்க subscribe பண்றப்ப பக்கத்துல இருக்க bell button-ஐயும் click பண்ணிடுங்க. அப்பதான் நான் வீடியோ போஸ்ட் பண்ணனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்க உடனே இந்த வீடியோவை பார்க்கலாம். Instagramல என்ன ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட thoughts and feedbacks, உங்களோட Valentine's Day plan என்ன அப்படிங்கறதையும் கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. சோ இந்த வீடியோவை நேரா பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மீண்டும் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். Bye guys.